வணக்கம்ண்ண. வணக்கம். எப்படி நிறீங்க? எல்லாருமே இருக்கிறோம். இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இப்போது நீங்கள் போய் அதிமுகவோட பொதுச் செயலாளரை பார்த்துருக்கீங்க, அதோட நோக்கம் என்னென்ன? இல்லை, பொதுவாக கடந்த 2021 தேர்தலையும் வந்து கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் வேலை பார்க்கும்போது அனைத்து இந்த அண்ணாதிராவிட கூட்டணியில் தான் நாங்கள் பயணித்தோம். அதோட தொடர்ச்சியாக வந்து இந்த நாடாளுமன்றத்துலேயும் அந்த நிலைப்பாடு வந்து மாறாமல் இருக்கணுங்கிறத இந்த வட்டமாக அதிகம் முயற்சி பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா. என் பாண்டியனர் மக்கள் இயக்கன்றது வந்து ஒரு சமுதாய அமைப்பு. ஆமாம். இப்போ சமுதாய ரீதியாக நீங்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரிக்கிறீங்களா, இல்லை இந்த தொகுதியில் அதிமுகவுக்கு ஆதரிக்கிறீங்களா? இல்லை, பொதுவாகவே பாண்டியனார் மக்கள் இயக்கம் வந்து தென் தமிழகத்தில் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில், அதே மாதிரி வந்து இப்போ உள்ள ஒரு 3 நாடாளுமன்ற தொகுதிகளிலேயே வந்து அமைப்பு ரீதியாக நம்ம நிர்வாகிகள் இருக்கிறாங்க, வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை வந்து சமுதாயத்தின் சார்பாகத்தான் நாங்கள் இதை வந்து மெயினாக வந்து அதிமுக ஆதரவு கொடுக்குறோம். மெயினாக அதிமுக ஆதரவு கொடுக்கறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், மதிப்பிற்குரிய ஐயா சிவந்தியத்தினார் அவர்களுக்கு வந்து அவங்க பெரிய எடப்பாடியார் பீரியடில் தான் வந்து மணிமண்டபம் கொடுத்துருந்தாங்க, நான் கொடுத்தாங்க. அதேமாதிரி அம்மையார் ஜெயலலிதா வந்து சட்டசபையில் நாடார்கள் வந்து சேர சோழ பாண்டியர்களின் வழித்தோன்றல், அவங்க தான் வந்து மூவேந்தர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து கௌரவிக்கும் விதமாக வரலாற்று ரீதியான அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நன்றி செலுத்தும் விதமாக அவங்களோட அந்த நிலைப்பாட்டெலாம் நிறையா பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ நீங்கள் வந்து அதிமுகவுக்கு வந்து ஆதரிக்கிறீங்க. இப்போ பல நாடார் அமைப்புகள், நாடார் சமுதாய இளைஞர்கள்லாம் வந்து தூத்துக்குடியில் வந்து நாடார் சமுதாய வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கல அப்படின்னு வந்து சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், சில சங்கங்கள் வந்து செய்தியாளர்களை சந்தித்து வந்து தன்னோட பதிவில் பதிவு பண்ணிட்டு வராங்க. அது உங்களோட கருத்து என்னவாக இருக்குது? இல்லை, பொதுவாக திராவிட கட்சிகள்ங்கிற போர்வையில் வந்து நம்மளுடைய இப்போது ஆளக்கூடிய ஆட்சியத்தில் இருக்கக்கூடிய திமுக வந்து நாடார்களை புறக்கணிக்கும் மனமாக வந்து தொடர்ந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இப்போ சமூக வலைதளங்கள் நாங்களும் அதை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போது இவங்க ஃபஸ்ட்டு நம்ம டிஎம்கேவோட பூர்வீகம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். டிஎம்கே கட்சி 1949 வந்து திராவிட கழகத்திலேருந்து தான் வந்து பிரிஞ்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாத்துறை ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் வந்து கலைஞர் வராரு, வழித்தொண்டலாக வராங்க. அண்ணாத்துறைக்கு முன்னால் திராவிட கழகத்திற்கு வந்து அது ஆரம்ப அதோட ஆரம்பம் ஃபவுண்டர் எங்கேருந்து வருது அப்படின்னா நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி சுயம்பத்தில் வராங்க. அதில் வந்து பெரும்பான்மையான நிதிகளை கொடுத்தது வந்து மதிப்பிற்குரிய எங்கள் இயக்கத்தின் முன்னோடி ஐயா சுதந்திரப்படை நாடார் தான் வந்து நிதி கொடுத்து இன்னும் முதலியார்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க. அப்படி இவங்க கட்சிக்கு அடிப்படையான நிதி ஆதாரங்களையே கொடுத்து இவங்க இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு அடிப்படை கட்டமைப்பு உருவாக்குனதில் பெரும்பான்மையாக வகித்தது நாடார் இனத்தை சேர்ந்தவங்க தான் இருந்திருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு இனத்தை வந்து காலப்போக்கில் வரலாற்றிலேருந்து இவங்க நீக்கணுங்கிற மாதிரியே நாடார்கள்லாம் வந்து வரி கட்டுவதற்கும் என்னத்தையோ டேக்ஸ் வாங்குறதுக்கும் ஸ்கூல் கட்டுறதுக்கு ஏதாவது டொனேஷன் வாங்குறதுக்குங்கிற மாதிரி கௌரவப்படுத்துகிறாங்க. மற்றபடி வந்து அரசியல் அங்கீகாரம் கொடுக்கக்கூடாதுங்கிறத தொடர்ந்து புறக்கணிக்கும் விதமாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டுக்கிட்டு வருது. சரிண்ணா, இப்போது மெயினாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து திமுக வேட்பாளர் கனிமொழி அவர்கள் வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர், அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடியில் வந்து முன்னாடியே வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இருக்குது. ஒரு நாடார் வந்து இங்கே வெற்றி பெற்ற ஒரு நாடார் பிரதிநிதித்துவம் இங்கே கிடைக்கும், ஒரு நாடார் பிரதிநிதித்துவம் பறி போகிறது ஒரு நாடார் சமுதாய அமைப்பு வச்சுருக்கவங்களோட கருத்து என்ன? இல்லை, இப்போ இதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் எந்த தொகுதியினாலும் அவங்க போட்டியிடலாம், அவங்களுக்கு அதுக்குண்டான சோர்சஸ் இருக்குது, அவங்க போய் இருக்கலாம். இப்போ மதிப்பிற்குரிய கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடியில் நின்னா தான் வந்து ஆக போகிறாங்க அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு அனைத்து அமைச்சர் பொதுமக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகள் எல்லாருமே அவங்க வேலை பார்க்குறாங்க. எங்கே இருந்தாலும் தோக்க போகிறதில்ல, அவங்க செல்வாக்கில் ஜெயிக்க போகிறாங்க. இதை திட்டமிட்டு நாடார்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை குறைக்கணுங்கிற எண்ணத்தில் தான் வந்து தூத்துக்குடியை மையப்படுத்தி வந்து நிற்கிறாங்க. தூத்துக்குடியில் பெரும்பான்மையாக வணிகப் பெருமக்களும் இங்கே நீங்கள் போர்ட்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே நாடார் தான் இருக்கிறாங்க, எல்லாருமே தொழில் ரீதியாக இருக்கிறாங்க. இவங்க யாருமே அங்கீகாரம் பெறக்கூடாதுங்கிறதுக்காக அதை திட்டமிட்டு நாடார்களை வந்து இன்னும் நம்ம ஓப்பனாக சொல்லப்போனால் ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து இங்கே வந்து நின்றுக்கிட்டு நம்ம கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் இப்போ இதோட இன்னொரு கேவலமான விஷயம், இப்போ இன்றைக்கி அறிவிச்சிருக்கிற வேட்பாளர் பட்டியல் பார்த்தோம்னா ஒரு வேட்பாளர் கூட நாடார்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து மனசு வரல. ஆனால் இவங்க கேட்டால் சமூக நீதி பேசுவாங்க, பேசி நம்ம வந்து எல்லாரையும் வந்து சமமாக தான் பார்க்குறோம், எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கரெக்டாக கொடுப்போம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு மாயமான பொய் பித்தலாட்டுத்தனம். அப்போது திமுக வந்து நாடாளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ அதிமுக தூத்துக்குடியில் நாடாளுக்கு வேட்பாளர் அறிவிக்குமா? இல்லை, நாங்கள் எடப்பாடியை சந்திக்கும் போதுமே அந்த கோரிக்கையை நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ ஒருவேளை நாடார் வேட்பாளரை திமுக அதிமுகவும் அறிவிக்கல அப்படின்னா? இல்லை, நாடார் அறிவிக்கலன்னு நாங்கள் வந்து ஒத்துழைக்க மாட்டோம். அப்போ வேறு எதுவும் கட்சி வந்து நாடார் வேட்பாளர் அறிவித்தா அவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக? கண்டிப்பாக கண்டிப்பாக. நாடார் எங்கள் முக்கிய நோக்கமே வந்து நாடார்களை வந்து பிரதிநிதித்துவத்தில் குறையக்கூடாது. நம்ம வந்து கண்டிப்பாக நாடாளுமன்றத்திலையும் சட்டசபையிலையும் வந்து நம்மளோட குரல் ஒழிக்கணுங்கிறதுல பாடுபடுறோம். நம்ம இயக்கமே வந்து ஐயா சுதந்திரப்பணியாளர் வந்து தமிழ்நாட்டோட முதல் நாடார் சட்டமன்ற பிரதிநிதியாகுது.
அப்படி அந்த வழித்தோட்டலில் வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதை வந்து எங்களோட முதன்மை குறிக்கோள் தான், அதை தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதனால் ஒருவேளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் கூட வந்து நாடார் வேட்பாளர்கள் கொடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே நாங்கள் வந்து இந்த தேர்தலில் பயணிக்க மாட்டோம். இப்போது நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு நாடார் வேட்பாளர் வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அண்ணன் சீமானன் அவர்களை வந்து இப்போ முன்னால் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இந்த திராவிட ஒரு பக்கம் தமிழ் தேசிய ஒரு பக்கம் ரொம்ப பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் அண்ணனோட செயல்பாடு இப்போ இந்த இதில் கொடுத்துருக்கிற வேட்பாளர்கள் மத்தியில் பார்க்கும்போது பாராட்டுதலுக்குரியது. கடத்த எந்தெந்த இடத்துல யாருக்கு கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் அதிமுகவோட நிலைப்பாடு என்னென்னு நம்ம பார்ப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில் நாடார் வேட்பாளர்கள் யார் இங்கே தூத்துக்குடி நின்றாலும் கண்டிப்பாக வேலை செய்வோம். நாடார் அல்லாத வேட்பாளர்களுக்கு எதிராக பரப்புரை கண்டிப்பாக அனைத்து சிறு இயக்கங்களையும் சேர்த்து செய்வோங்கிறது. அப்போது கண்டிப்பாக நாடார் இல்லாத வேட்பாளருக்கு எதிர்த்து பிரச்சாரம் பண்ண போகிறோம். கண்டிப்பாக, ஏன்னா இது வந்து நம்ம உரிமை. ஏன்னா இப்போது ஒரு ரிசர்வ் தொகுதிக்கு போகிறோம், ஒரு தனி தொகுதிக்கு போகிறோம், அங்கே போய் நம்ம வந்து உரிமையை கேட்கல, பெரும்பான்மையாக இருக்கிறோம். 75-80% இருக்கக்கூடிய இடத்துல இங்கே ஒரு சிறுபான்மையான ஒரு சமூகத்துக்கு நீங்கள் கொடுத்து எங்களோட வாழ்வாதாரத்தை முடக்கிற மாதிரி நீங்கள் ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் 2 பீரியட் முடிஞ்சு போச்சு அப்படின்னா எங்கள் உரிமை யார்கிட்ட போய் கேட்குறது? அதே மாதிரி வந்து இப்போது நம்ம தென்காசி மாவட்டமும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நாடர்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம் தான். அது வந்து தொடர்ந்து வந்து தனி தொகுதியாக இருக்குது. அதை வந்து பல அமைப்புகள் வந்து நாடார் மட்டும் இல்லை, தேவர்கள், யாதவர்கள் இப்படி எல்லாருமே வந்து அதை வந்து பொது தொகுதியாக வந்து மாற்றணும் அப்படின்றாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சரி, இப்போது நாடு சுதந்திரம் அடைந்து எத்தனையோ தேர்தலில் சந்திச்சிட்டோம். 1952-52 சந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் உருவாக்கப்பட்ட தனி தொகுதியிலேருந்து நீங்கள் ஏன் ஒன்றை பொது தொகுதியாக மாற்றணும்னு முயற்சி பண்ணலை? ஏன் பொதுத்தொகையிலேருந்து மாறுறீங்க? ஒன்று, அப்போ இதை நீங்கள் முழுமையாக தெளிவுபடுத்தணுன்னா அரசாங்கம் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்புக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாமே ஏற்பாடு பண்ண பிறகு இந்த சமூகம் இவ்வளோ வந்து இருக்கிறாங்க, இந்த சமூகம் கூட்டிட்டாங்க, அப்போ அந்த நிலைப்பாடை மாற்றணும், சமூக நீதி இலக்கோடு மாற்றணும்னு ஒரு முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா நம்ம அதை பரிசீலனை பண்ணலாம். அந்த பக்கமும் அதையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி பண்ணால் புலம்பெயர்ந்து நம்ம போய் அங்கே போய் தொழிலுக்காக இருக்கக்கூடிய மக்கள் சென்னையிலேயோ கோயம்புத்தூர்லேயோ பார்த்தா இன்றைக்கி நம்மளோட நாடார் சமுதாயத்தின் மக்களோட எண்ணிக்கை வந்து பெரும்பான்மையாக இருக்கும். இவங்க இப்போ சொல்லக்கூடிய தனி தொகுதியில் கூட நம்ம எண்ணிக்கை அதிகப்படியாக இருக்கும். அது எல்லாமே மறைக்கணுங்கிற நோக்கில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அப்படி தென்காசியில் இது கொடுக்குறதுமே வந்து சரியான சமூக நீதி இடஒதுக்கீடுலாம் அது கிடையாது. அவங்க யாரையோ ஓரளவுக்கு கொடுக்கணும். இல்லை, அது ஓகே. நான் என்ன கேட்குறேன்னா அது தனி தொகுதியாகவே இருக்கட்டுமா, இல்லை வந்து எல்லா சமூகத்தில் கண்டிப்பாக மீட்டெடுப்போம். ஒவ்வொரு தொகுதியாக கண்டிப்பாக மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான பரப்புரையை கண்டிப்பாக செய்வோம். அதுக்கான எதுவும் முயற்சிகள் வந்து இப்போ பாண்டியர் மக்களுக்கு முன்னெடுக்குமா? கண்டிப்பாக முன்னெடுப்போம். இப்போ இந்த எலெக்ஷனில் இங்கே முடிக்கிறோம். முடிச்சதுக்கப்புறம் இப்போ தென்காசியில் நிர்வாகிகள் இருக்கிறாங்க. நம்ம ஆலங்குளம் சைடில் நம்ம அண்ணன் ஹரிநாடர் இருந்தாங்க, ராக்கெட் ராஜனாக இருந்தாங்க. அந்த மாதிரி அமைப்புகள் அண்ணமார்கள்லாம் கூப்பிட்டு பேசி அவங்ககிட்டையும் பேசி கண்டிப்பாக இந்த வந்து வேற ஒரு சமூகத்துக்கு தொகுதியை கொடுக்கக்கூடாது, கொடுத்தாலும் அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பு பெறக்கூடாது அப்படிங்கிறதுல பரப்புரை செய்கிறதில் கண்டிப்பாக செய்வோம். சரிண்ணா, இப்போ அதே மாதிரி வந்து கொங்கு பகுதியிலேயும் நாடார்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி கொங்குலையும் வந்து நாடார் வேட்பாளர்கள் யாரையுமே வந்து எந்த அரசியல் கட்சியும் இது வரைக்கும் அறிவிக்கலை. இது வரைக்கும் அதை தான் உண்மை. கொங்கு பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் நாடார்கள் கிட்ட இருக்காங்க. அப்போ அந்த மக்களோட அரசியல் அங்கீகாரம் என்ன? இங்கே வந்து ஏதோ ஒரு அளவுக்கு சில கட்சிகள் கண்டிப்பாக நாடார்கள் வந்து அறிவிச்சிருது. ஆனால் அங்கே எந்த வேட்பாளருமே அறிவிக்காத பட்சத்தில் வந்து சுயேட்சையாக நாடார்கள் நின்று ஆதரிப்பீங்களா? கண்டிப்பாக ஆதரிப்போம். நம்ம நிலைப்பாடே ஒரு வார்டு மெம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி கவுன்சிலர்லேருந்து அப்படியே வந்தோன்னா அடுத்து வந்து சேர்மனு, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் இப்படிலாம் வரக்கூடிய எல்லா காலகட்டத்திலையுமே நம்ம மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னா அந்தந்த தொகுதியில் ஒரு வார்டு மெம்பர் ஒரு 300 ஓட்டுனாலும் அங்கே நாடார் நின்று ஜெயிச்சா மட்டும் தான் அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கும்போது அதை முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் நம்ம அங்கே நம்ம உடன் பிறந்த சகோதரர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்காக இங்கேருந்து பணி செய்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். நம்மளால் என்னென்ன உதவிகளால் செய்ய முடியுமோ அவங்க வேட்பாளருக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சப்போர்ட்டிவாக பண்ணுவோம். கூடிய விரைவில் அடுத்த 26 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகள் எங்களுக்கு ஒரு நிறைய தொகுதிக்குள்ளே மட்டும் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, நாடாளுமன்றத்துக்குள்ள மட்டும் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க, எல்லாரையும் ஒரு கொடைக்கு கீழ் ஒரு தலைவர்கள் கீழ் கொண்டு வரதுக்கான முயற்சிகளையும் நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுப்போம். முன்னெடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி கோவை மேற்கு அந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை கண்டிப்பாக நாங்கள் ஈடுபடுவோம். இப்போ அதிமுக பொதுச்செயலாளரை பார்த்தீங்க, இப்போ அவங்க வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் நம்ம மாவட்டத்துக்கு வருவாங்க, அப்போ வந்து உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கும்? அவங்களோட தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மதிப்பிற்குரிய ஒரு டிடிவி தினகரனுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து 12,000 வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றாங்க. பெரும்பான்மையான 4,000 வாக்குகளை வந்து கணிசமாக நம்ம வாங்கி கொடுத்தோம். அந்த தொகுதியில் முழு நேரமும் அவங்க கூட இருந்து அந்த வேலைகளை செஞ்சு கொடுத்தோம். சரிண்ணா, இப்போது 40 தொகுதி கிட்ட அதிகமாக வந்து இப்போ திமுக இன்றைக்கி அறிவிச்சதில் எதுலேயுமே வந்து குறிப்பாக நாடார்கள் இல்லை. அதோட உங்களோட இயக்கத்தோட பதிவு அது கண்டனமா இல்லை அதோட எதிர்ப்பு என்ன? கண்டனம்ங்கிறத விட இது வந்து இவங்களோட ஒரு தேவையில்லாத ஒரு கலவாணித்தனம் தான் சொல்லணும். சமூக நீதிங்கிற பேரில்
எல்லா சமூகத்துக்கும் நாங்கள் சரியா இருப்போம்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நாங்கள் வந்து வரும்போதே திராவிடம் வந்து எல்லாரும் திராவிட மாடல்னு பல பிம்பமான மாயமான வார்த்தைகளை எல்லாமே சொல்லிட்டு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை வந்து அரசியலிருந்து அங்கீகாரம் இல்லாமல் ஆக்கணுங்கிறத இந்த ஸ்லோ பாய்சன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த நிலைமையை நீடித்தால் வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலிலே திராவிடக் கழகம் மீண்டும் ஆட்சி அமைப்பது என்பது கேள்விக்குறி. ஒட்டுமொத்த நாடார்களையும் ஒன்றிணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நாங்கள் கண்டிப்பாக குரல் கொடுப்போம். கண்டிப்பாக பரப்புரை மேற்கொண்டு எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்தால் நீங்கள் அரசியல் அங்கீகாரத்திலிருந்து ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்குண்டான முழு வேலையும் நாடார் சமுதாயம் செய்யும். குறிப்பாக தென் தமிழகத்தில் பாண்டியனார் மக்கள் இயக்கம் கண்டிப்பாக செய்யும். அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்களுக்கு வந்து சில நாடார் அமைப்புகளும் ஆதரவாக நீக்கி, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, இப்போ நாடார் அமைப்புகள்லாம் அங்கே அமைச்சர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. யார், நம்ம கீதா ஜெயன் இருக்காங்க, அண்ணா அனிதா கிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் அவங்களுக்கு பரப்புரை செய்யக்கூடிய இயக்கங்கள் இருப்பாங்க. அப்போ அவங்க அதை அவாய்ட் பண்ண முடியாது, அந்த காரணத்துலாம் இருக்காங்க. ஆனால் அதுலேயுமே இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, மதிப்பிற்குரிய அக்கா கீதா ஜூன் அக்காவும் சொல்லணும், இது வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடம், எங்கள் சமூகத்துக்கு நாங்களும் அவங்களை நம்பி தானே ஓட்டு போடுறோம். சட்டசபையில் வந்து கீதா ஜூன் அக்கா பேசணும்னா நாடாளின் பிரதிநிதியாக பேசணும், அண்ணா அனிதா ராதாகிருஷ்ணன் பேசணும்னா அதுக்கு நாங்கள் அதுக்காக தான் எல்லாமே சேர்ந்தா செஞ்சுருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல போகும்போது இதை ஒரு கோரிக்கையாக கட்சிக்கு வைக்கலாம். ரெண்டு அமைச்சர் பெருமக்கள் இருக்கீங்க, ஒரு சபாநாயகர் இருக்கீங்க, இது சொல்லலாம். நீங்கள் சொல்லி இந்த தொகுதியில் வேண்டாம், நீங்கள் இன்னொரு தொகுதியில் இருங்க, அங்கே வேலை பார்க்குறோன்னு சொல்லி சொல்லலாம்ல. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சரி, நான் இறுதியான ஒரு கேள்வி. இப்போது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க, தூத்துக்குடியில் ஒரு நாடார் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க, நல்லது. அதே மாதிரி வந்து விழாத்துக்குளமும் கோவில்பட்டியும் வந்து பெரும்பான்மையாக நாடார் வேட்பாளர்கள் வந்து நிற்பது கிடையாது. வருங்காலத்தில் ஒருவேளை நீங்கள் நிற்க வாய்ப்பு இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விழாத்துக்குளம் அது அங்கிட்டு போனோம்னா நம்ம சூரங்குடி அந்தந்த ஏரியா ஃபுல்லாக வரும். நம்ம ஃபுல்லாங்கெல்லாம் நிறைய ஏரியாக்கள் இருக்குது. அத்தனை இதுலேயுமே வந்து இனிமேல் உள்ள மக்களை சந்தித்து ஊர் ஊராக போய் முகாமிட்டு அவங்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியிலிருந்து எல்லாமே கொண்டு சேர்வதற்கும் எல்லாமே செய்கிற கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் பாண்டியனார் மக்கள் இயக்கம் கண்டிப்பாக செயல்படும். 26 சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக தென் தமிழகத்திலே இப்படி ஒரு மாபெரும் எழுச்சி நாடார் சமுதாயம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ஆச்சரியப்படும் விதமாக கண்டிப்பாக செய்வோம். நன்றி, நான் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.